நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டின் தரை பூமி கிரவுண்ட் லெவல் ரோட்லேருந்து வீட்டுக்குள்ளே நுழையிறோம், அது எப்படி இருக்கணும், எந்த திசையில் ஹைட் கம்மியாக இருக்கணும், எந்த திசையில் ஹைட் அதிகமாக இருக்கணும், அல்லது பிளெயினாக இருக்கணுமா, அல்லது தாழ்ந்திருந்தால் என்ன தோஷங்கள், அதில் உருவாகிற தோஷங்கள், அதாவது கிரவுண்ட் லெவலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற தரையினால் ஏதாவது வாஸ்து தோஷம் உருவாகுமா, கண்டிப்பாக உருவாகும். பாருங்க, நான் வந்து ஒரு நிகழ்ச்சியாக சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அதாவது நம்ம ஊரில் எல்லாமே ரோடு போட்டுன்னு வர்றாங்க இல்லையா, ரோடு போட போட சில வீட்டுடைய படிக்கட்டு காணாமல் போயிடும். சின்ன சின்ன தெருவில் அவங்க ரோடு போட்டுன்னே இருப்பாங்க, பழைய ரோடு நோண்டாமல் அப்படியே ரோடு போடுவாங்க. அப்பொழுது சில ஆண்டுக்கு அப்புறம் உங்கள் வீடு கீழே போயிடும், அதாவது ரோட்லேருந்து நீங்கள் இறங்கி வீட்டுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீடு வடக்கு திசை அல்லது கிழக்கு திசையில் இருந்தால், ஃபஸ்ட்டு கிழக்கு திசையில் போயிடலாம், கிழக்கு திசை வீடு இருந்து ரோடு அதிகமாக ஹைட் இருக்குது, வீட்டில் நீங்கள் கீழே நடந்து போகிறீங்க, அதாவது வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு ஸ்டெப்போ ரெண்டு ஸ்டெப்போ, அதாவது ரோடு உங்கள் வீட்டுடைய தரையிலேருந்து ஒரு அடி அரடி மேலே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் பித்ர தோஷம் ஆரம்பித்தது என்ற அர்த்தம். அந்த மாதிரி உங்கள் வீட்டின் தரை ரோட்லேருந்து கீழே இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் பண வருமானம் வராது, வீட்டில் நோய் நொடி வந்து சேரும், வீட்டில் பல சிக்கல்கள் ஏற்படும். ஒன்றும் இல்லை, திடீர்னு ஒரு நல்ல மழை பெய்யுது, உங்கள் வீடுடைய தரை லோவாக இருக்குது, அந்த தண்ணி எல்லாமே உள்ளே உடையாந்துடும். அதுக்கு என்ன அர்த்தம், ராகு வீட்டுக்குள்ளே திடீர்னு நுழையுது, ராகு வீட்டில் திடீர்னு நுழையும் பொழுது அது உங்கள் வீட்டில் நோய் நொடி பல பிரச்சனைகளை கொடுக்கும். இப்பொழுது வடக்கு திசை ரோடாக இருக்குது, இதே மாதிரி ரோடை போட்டாங்க, கர்ன்னு வீடு கீழே இறங்கிடுச்சு, வீட்டில் ரெண்டு படிக்கட்டு ஏறி வரீங்க, அது வடமேற்கு திசையில் வாசல் இருக்கு, அதுவும் ரோடு வீட்டுடைய தரை லோவாக இருக்குது. அப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற மகனுக்கு போதை பழக்கம் அதிகமாகிவிடும், பித்திர தோஷம் உருவாகும், தாயின் ஆரோக்கியம் கெடும், உங்கள் வீட்டில் அப்பா திடீர்னு ஒன்று காணாமல் போயிடுவார், இல்லைன்னா ஹெல்த் ப்ராப்ளம் உருவாகிற வாய்ப்பு இருக்குது. அதனால் யார் ரோடு போடும் பொழுதும் உங்கள் வீட்டு கீழே போயின்னு இருக்கா, அப்பொழுது அதை நிறுத்துங்கள், அல்லது உங்கள் தரையே ஹைட் பண்ணணும். அது வந்து நான் பரிகாரத்தில் சொல்கிறேன். மேற்கு வீடாக இருக்குது, உங்கள் வீடு கீழே போயிடுச்சு, மேற்குலேருந்து கீழே வந்துடுச்சு, லோ தர லோராக இருக்குது, மேற்கு ஹைட்டாக இருக்குது, வடகிழக்கு லோவாக இருக்குது, இது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லும், ஓரளவுக்கு தான் பரவாயில்லை என்று சொல்லும். ஆனாலும் உங்கள் வீட்டில் போதைக்கு அடிமை உள்ள மனிதர்கள் அதிகமாக இருப்பார்கள், வாரிசுகளுக்கு நோய் உருவாகிற வாய்ப்புகள் உருவாகும், பெண்களுக்கு சீதல் நோய் அல்லது பயம் உருவாகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தெற்கு திசை, தெற்கு திசை ஹைட்டாக இருக்குது, நீங்கள் வீட்டில் எப்படி நுழைஞ்சி போகிறீங்க, அப்போ சில நேரம் ஹில்ஸ்லலாம் பார்ப்பீங்க, ஊட்டி கொடைக்கானல் டார்ஜிலிங் குல்லு மணாலியில் இப்படி இறங்கி போகிறீங்க, தரை டவுனில் இருக்குது, ரோட்லேருந்து உள்ளே இறங்கி போகிறீங்க, தெற்குலேருந்து வீட்டில் பயம் இருக்கும், பேய் இருக்கா, பிசாஸ் இருக்கா, ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயத்தினால் அந்த வீட்டில் யாரும் சுகமாக தூங்கவே மாட்டார்கள்,
இப்பொழுது இந்த ரோட்லேருந்து சாதாரணமாக நல்ல ரோடு, நம்ம வீடு நல்லா ஹைட்டாக கட்டிட்டுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் தரை போட்டாங்க, டைல்ஸ் மார்பிள்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த நேரம் கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போது அந்த இறங்குற விஷயம் விட்டுடலாம், இப்போது இன்னும் அடுத்த விஷயத்துக்கு வரலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் நல்ல தரையை போட்டாங்க, நல்ல பில்டிங் பங்களா கட்டிட்டோம், மேஸ்திரி நல்ல மார்பிள் டைல் எல்லாமே போட்டார். அதில் நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்துகிட்டு தெற்கு திசையில் ஊற்றுறீங்கன்னா அது வந்து வடகிழக்குக்கு வர வேண்டும் தண்ணீர். அதாவது தரையின் ஸ்லோப் ஷுட் பி ஃப்ரம் சவுத் டு நார்த் ஈஸ்ட், வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட், இப்படி இருக்கணும். அந்த தண்ணீர் தெற்கு திசையிலேயே நிற்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃப்ளோருடைய டெஸ்டிங் சொல்கிறேன், நெகட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்கும் ஃப்ளோரில், அதுக்காக தான் இது சொல்கிறேன். அந்த தண்ணீர் தெற்கு திசையிலேயே நின்றுடுச்சு. அந்த மேஸ்திரி பள்ளம், அதாவது இப்போ அந்த டைல்ஸ் ஒட்டுறவர், அந்த பள்ளம் வந்து சவுத்துலேயே இருக்குது, தண்ணீர் ஊற்றுன தண்ணீர் அங்கே நிற்குதுன்னா அங்கே பள்ளம் இருக்குது, வடகிழக்கு தூக்கி இருக்குது, வடகிழக்கு தூக்கின்னு இருக்குது. அப்புறம் கிரவுண்ட்லேருந்து வீடு நல்லா 4-5 அடி மேலே இருக்குது, அதை விட்டுடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோருடைய லெவல், கிரவுண்ட் லெவலில் தண்ணி ஊற்றுனா அது தென்மேற்கு திசையில் போய் நிற்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சர்ப்பபூமியாக மாறிவிடும். சர்ப்பபூமியாக மாறிவிட்டால் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பணம் சம்பாதிச்சாலும் உங்கள்கிட்ட அந்த பணம் தங்காது, பணம் தங்காது, பல பிரச்சனைகளை கொடுக்கும். வீட்டின் வாரிசுகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். அதே அந்த தண்ணி அந்த பக்கம் தங்கும் பொழுது அங்கேயே ஏதாவது ஒரு செப்டிக் டேங்கோ, ஏதாவது ஒரு பள்ளத்தை போட்டிங்க, அல்லது கிணறு அல்லது போரிங் போட்டிங்கன்னா உங்கள் மகனுக்கே ஆபத்து பண்ணிவிடுவீங்க கிரவுண்ட் லெவலில். அடுத்தது தண்ணீர் விடும் பொழுது, அதாவது அந்த பூமியுடைய டில்ட்டிங் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட்டாக இருக்குது, தண்ணி கிரவுண்ட் ஃப்ளோருடைய 0 டிகிரி லெவல், அதாவது தரை மட்டும் அப்படின்னு மேஸ்திரி வச்சு பார்ப்பாங்க, 0 டிகிரி ஆப்பா தரை கரெக்ட் க்ளீனாக இருக்குது அப்படின்னு பாதரசத்தை வச்சு பார்ப்பாங்க இல்லையா. அது பார்க்கும் பொழுது அது டில்ட்டிங் டுவர்ட்ஸ், தண்ணியை எடுத்து ஊற்றும் பொழுது அது வடமேற்குக்கு போகுது. வடமேற்குக்கு போனால் அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு மனநோய் இருக்கும். எல்லோருக்கும் ஏதாவது ஒரு மனநோய் இருந்து கொண்டே இருக்கும். வெறும் கிரவுண்ட் ஃப்ளோருடைய ஃப்ளோர் லெவல் சொல்கிறேன். அதே தண்ணீர் லெவல் தண்ணி ஊற்றும் பொழுது தென்கிழக்கில் வந்து சேருது. மழையே பெய்யுதுன்னு வச்சுங்களேன், உங்கள் வீட்டில் தண்ணி வந்து வடகிழக்கு போகாமல் தண்ணீர் வந்து தென்கிழக்கில் வந்து தண்ணீர் தங்குது அப்படின்னு இருந்தால் உங்களுடைய வாரிசுகளுக்கு ஆரோக்கியம் கெடும், திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆற வாய்ப்பு இருக்கும், கணவன் மனைவி உடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், சண்டைகள் அதிகமாக இருக்கும். அப்பொழுது தண்ணீர் எப்படி இருக்க வேண்டும், கிரவுண்ட் ஃப்ளோருடைய தண்ணீர் ஊற்றும் போது கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த தரம் மட்டும் வந்து எப்பொழுதுமே வடகிழக்கு திசையில்தான் போக வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டில், அதாவது சவுத் வெஸ்ட் ஹைட், சவுத் ஈஸ்ட் ஹைட், நார்த் வெஸ்ட் அதுலேருந்து குறைஞ்சி வடகிழக்கு குறைய வேண்டும். இந்த மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டில் பணம் வந்து தங்கும், லக்ஷ்மி வந்து தங்கும். அதனால் எப்பொழுதுமே கிரவுண்ட் ஃப்ளோருடைய டைல்ஸ் ஒட்டும் பொழுது, இதுதான் என் பரிகாரம், டைல்ஸு ஒட்டும் பொழுது தரை ரெடி பண்ணும் பொழுது மேஸ்திரியை கண்டிப்பாக சொல்லுங்கள், எப்போ தண்ணி ஊற்றுனா வடகிழக்கு திசையில் தான் போகணும். நான் சொல்கிறது எல்லாமே சீக்ரெட், நீங்கள் எந்த கிளாஸுக்கும் போக வேண்டாம். இதெல்லாம் கவனித்து எழுதிட்டிங்கன்னா நீங்கள் தான் வாஸ்து சாஸ்திரி. அந்த தண்ணீர் அப்படி போனால் நீங்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.